எப்போதுமே திரைத்துறைக்குள் பயணிக்கிற போது பேசும் தலைமை எப்படி ரொம்ப ஆழமான அனுபவ தரிசனங்களோடு பயணிக்கும் அப்படின்னு நேயர்களை உணர்ந்திருப்பீங்க. அப்படிப்பட்ட ஆளுமையினுடைய அனுபவங்கள் தான் இந்த பேசும் தலைமையில் உங்களோடு பயணித்து கொண்டிருக்கிறது. பாருங்கள் நேயர்களை, தொடர்ந்து பேசலாம். சார், உங்களுடைய அனுபவத்தில் நீங்கள் வந்து ஒரு சினிமா ஆசை, இன்னும் சொல்லணும்னா தியாகு அப்படின்ற ஒரு நாடகத்தில் எல்லாமே நடிச்சிருக்கிறீங்க. அப்பா அம்மா எப்படி இதை பார்த்தாங்க? ஏன்னா நகரத்தார் சமூகத்தில் வணிகம் ரொம்ப கொஞ்சம் கம்ஃபர்ட்டாக செக்யூர்டாக தான் குழந்தைங்க வளரணும்னு ஆசைப்படுவாங்க. அந்த இடத்துல அப்பா எப்படி பார்த்தாங்க உங்களை இந்த ஆசையை? என்னுடைய அப்பாவும் அம்மாவுமே அந்த செட்டிநாட்டினுடைய பட்டி தொழிலுக்கு போகிற. என்னுடைய தந்தையார் அவர்கள் ஆரம்ப காலத்திலிருந்தே பட்டி தொழிலுக்கு போய் அது பிடிக்காமல் வந்துட்டாங்க. பர்மாவுக்கு போயிட்டு அங்கேருந்து வந்துட்டாங்க. அதன் பிறகு சோ முருகப்பா அவருடைய மூலமாக, அவர் பெரிய சீர்திருத்தவாதி, அவருக்கு இந்த சுயமரியாதை இயக்கத்தினுடைய தொடர்பு ஏற்பட்டிருக்கு. அதனால் பெரியாரோட சேர்ந்து சுயமரியாதை இயக்கங்களை பெறும்போது என்னுடைய தந்தையார் மட்டும் இல்லை, என்னுடைய தாயார் அவர்களும் அதில் பங்கு பெற்றிருக்காங்க. அது செட்டிநாட்டில் ஆட்சிமார்கள்னால் வெளியிலேயே வரமாட்டாங்க, கோவிலுக்கு போகிறத தவிர வேறு எங்கேயுமே போக மாட்டாங்க. அப்படி இருக்கிற சமூகத்தில் என்னுடைய தாயார் மேடை ஏறி பேசியிருக்காங்க, விதவை கல்யாணம் பண்ணி வச்சுருக்காங்க, சில மாநாடுகளில் கொடியேற்றி வச்சுருக்காங்க. இதையெல்லாம் பார்க்கும்போது என்னுடைய தந்தையாருக்கும் தாயாருக்குமே பெரிய எதிர்ப்பு இருந்திருக்கு. இன்னும் சொல்லப்போனால் என் தந்தையாருக்கு விஷம் வச்சு கொண்ட அளவுக்கு அந்த சமூகத்தில் அவருடைய உறவினர்களே இருந்திருக்காங்க. இதையெல்லாம் தாண்டி தான் வந்தாங்க. ஆகவே அவர்களை பொறுத்தளவு மக்களுடைய மன்றத்துக்கு வந்துட்டாங்க. ஆகவே நான் வந்து எஸ்எஸ்எல்சி படித்தோன்னே சினிமாவுக்கு போகணும்னு அவங்கள்ட்ட பெற்றோர்கிட்ட சொன்னேன். இல்லை முத்துராமன், நம்ம அழகப்பச்சிட்டியார் வள்ளல் அழகப்பச்சிட்டியார் அழகப்பா கல்லூரியை கட்டியிருக்காங்க, ஒரு பிஏயாவது படி, ஒரு எம்ஏயாவது படின்னு சொன்னாங்க. அப்போ நான் பிஏ எம்ஏலாம் ரெண்டு எழுத்து, எஸ்எஸ்எல்சி நாலு எழுத்து, ஆகிய இதையே பட்டமாக நினச்சிங்க, என்னை சினிமாவில் சேர்த்து விடுங்கன்னு ஆடம் பிடிச்சேன். ஓகே, என்னுடைய எண்ணத்தை புரிஞ்சுக்கிட்டாங்க. எல்லா பெற்றோர்களையும் போல இல்லை, இதை படி அதை படித்துன்னு என்னை கட்டாயப்படுத்தலை. ஓகே, சரிப்பா, நான் கவிஞர்கிட்ட சொல்கிறேன், கண்ணதாசன்கிட்ட சொல்கிறேன். ஏன்னா கண்ணதாசன் இவங்கெல்லாம் ஒரு நண்பர்களாக இருந்தாங்க. அப்போ கண்ணதாசன் கூட்டு போய், தம்பி இந்த மாதிரி சினிமாவில் சேர்ந்துங்கிறான், அதுக்கு என்ன செய்யணும்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அவர் சொன்னால், நீ இப்போ தான் படிச்சுட்டு வெளியில் வந்திருக்க, ஆகவே நான் தென்றல்னு ஒரு பத்திரிக்கை ஆரம்பிக்கிறேன், அந்த பத்திரிக்கையில் வந்து வேலை செய்ய, உலகத்தை புரிஞ்சுக்கோ, அதுக்கு பிறகு நம்ம சினிமாவுக்கு போகிறத பற்றி யோசிக்கலாம். அண்ணன், நீங்கள் கொண்டாந்து சென்னையில் கொண்டாந்து தம்பி விட்டுடுங்க, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டார். ஆகவே சென்னையில் வந்து கவிஞரசர் கண்ணதாசன் வீட்டில் சேர்ந்து, அவர் வீட்டிலையே தங்கிக்கிட்டு, அவர் ஆரம்பித்த தென்றல் பத்திரிக்கையில் எல்லா வேலையும் பார்த்தேன். ஆகவே கண்ணதாசன் பிறந்திருக்கிற காலத்தில் பிறந்தது பெருமைன்னு சொல்கிற காலத்தில், கண்ணதாசனுடைய ரெண்டு வருஷம் அவர் வீட்டிலேயே சாப்பிட்டுக்கிட்டு நான் வாழ்ந்து தொழிலை கற்றுக்கொள்கிற வாய்ப்பு எனக்கு கிடைச்சது பெருமையிலும் பெருமை. ஒரு பெரிய வாய்ப்புன்னு நீங்கள் அந்த சின்ன வயசுலேயே ஏதாவது கதை வசனம்லாம் எழுதி இந்த மாதிரி சினிமா பண்ணுற கதை வசனம் எழுதுதில்லை. ஆனால் இந்த நாடகங்கள் பார்க்குற மாதிரி பெரும்பகுதியான நாவல்கள் படிக்க ஆரம்பித்தோம். ஓஹோ, அப்பவே மூவாவனுடைய நாவல்கள், ஜெயகாந்தன் சாருடைய நாவல்கள், இந்த மாதிரி இப்போ அன்னைக்கு இருந்த பெரிய ரைட்டர்ஸ் நாவல்கள்லாம் படிப்போம். இன்னும் சொல்லப்போனால் பாட புஸ்தகத்துக்கு மத்தியில் நாவலை வச்சு படிப்போம். ஓஹோ, அப்படி படித்து அடி வாங்கியிருக்கோம். ஆகவே அந்த ஆர்வம் இருந்தது. ஆகவே அந்த இன்னைக்கு நாங்கள் கதை பண்ணுறோம், கதையை சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னால், இதுக்கெல்லாம் பேசிக் அந்த நாவல்கள் படித்தது தான். ஓ, சின்ன வயசில் நல்ல நல்ல நாவல்கள் பார்ப்போம். அதே மாதிரி நாடகங்களும் நான் பெரும்பகுதி நாடகங்களை தவற விடுறதில்லை. ஆகவே அதெல்லாம் இருந்ததுனால இந்த சினிமாவில் எப்படி எடுத்தால் நல்லாயிருக்கும், எப்படி பண்ணால் நல்லாயிருக்கும், எப்படி கதையை சொல்கிறது அப்படிங்கிற ஃபார்முலாம் எங்களுக்கு அப்போ தான் கிடைச்சது. அதன் பிறகு கவியரசர் கண்ணதாசன் வந்தோடனே எனக்கு வந்து எழுத்து பணியில் போய் நான் அங்கே சேரல. அங்கே வந்து நிர்வாகம், அதை பாரு இதை பாரு என்ன கவிஞர் சொல்கிறாரோ அந்த வேலையை போய் செஞ்சுக்கிட்டு இருந்தேன். அதில் கவிஞருக்கு என்ன ரொம்ப பிடிச்சி போச்சு. அவர் தம்பி தம்பின்னு ரொம்ப சில பேர் மட்டும்தான் கூப்பிடுவார். என்ன தம்பின்னு கூப்பிட்டாரு, பஞ்சநாசத்தை தம்பின்னு கூப்பிடுவார், ராமகண்டப்பன் அவரோட இருந்தவர் தம்பின்னு கூப்பிடுவார். அப்படி அவருடைய தம்பிகளில் நானும் ஒரு தம்பியாக அங்கே ஆகிட்டேன். அந்த சூழ்நிலையை நான் பார்க்கும்போது கண்ணதாசன் அவர்கள் என்ன சினிமாவில் சேர்த்து விடுவாருங்கிற நம்பிக்கை போயிடுச்சு. பர்மனண்டாக வச்சுக்குவார் போல இருந்தது. அப்புறம் என்னுடைய தந்தையார்ட்டையே சொல்லி, இல்லை அண்ணன் வந்து சினிமாவில் என்னை சேர்த்து விட மாட்டேன், என்னுடைய நோக்கம் சினிமா, அதே அதுக்கு போகணுன்னு சொன்னபோது என்னுடைய தந்தையார் தான் ஏவி மீப்பி செட்டியார்ட்டை கூப்பிட்டு போய் என்னை அறிமுகப்படுத்திடுச்சு. முக்கியமான உங்கள் வாழ்க்கையில் வந்து ஏவிஎம் அப்படின்ற ஒரு நிறுவனம் தமிழ் திரையுலக வரலாற்றில் தவிர்க்க முடியாது. ஒரு ஒரு யூனிவர்சிட்டிக்குள்ளதான் நீங்கள் காலடி எடுத்து வைக்கிறீங்க. அந்த அனுபவம், அதில் குறிப்பாக நிறைய விஷயங்கள் நேயர்களுக்கு பல விஷயங்கள் பகிர்ந்து கொள்ளப்பட்டாலும் சார், குறிப்பாக அப்பச்சி திரு செட்டியார் அவர்கள்டேந்து நீங்கள் உண்மையில் இப்போ திரும்பி பார்க்குறப்ப திரை உலகம் சார்ந்த என்னென்ன அனுபவங்கள் நீங்கள் படிச்சீங்க சார்? அந்த காலத்தில்
இந்த ஃபிலிம் இன்ஸ்டியூட்ஸ் இல்லை. இப்போ வந்து நிறைய சினிமா பற்றி சொல்கிற கல்விக்கூடங்கள் வந்துச்சு. அன்னைக்கு பெருசாக பெரிய இன்ஸ்டியூட்டில் பூனாவில் ஒரு இன்ஸ்டியூட் இருந்தது, சென்னையில் ஒரு இன்ஸ்டியூட் இருந்தது, அதில் தான் நீங்களும் படிச்சீங்க. ஆகவே இன்னைக்கு என்ன கேள்வி கேட்குறதுக்கு உங்களுக்கு ஒரு இது வந்திருக்கு அப்படின்னு சொன்னால், அது வந்து அந்த ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் கொடுத்த படிப்பும் அந்த திறமையும் தான் இப்போ நீங்கள் வந்து என்னையே மடக்கி கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. ஆகவே உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அது மாதிரி நிறைய பேர் ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் படிச்சுட்டு பெரிய இயக்குநர்களாக, கேமராமேன்களாக, ரைட்டர்களாக, நடிகர்களாகலாம் வந்தாங்க. அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஆக மொத்தம் என்னுடைய காலத்தில் அப்படியெல்லாம் இல்லை. ஏவிஎம் ஸ்டுடியோ தான் ஒரு பல்கலைக்கழகம், அதாவது சினிமாவுக்கு ஒரு பல்கலைக்கழகம்னா எல்லா துறையும் அங்கே இருந்தது, எல்லா டிபார்ட்மெண்ட்ஸும் அங்கே இருந்தது. அந்த பல்கலைக்கழகத்துக்கு வேந்தர் வந்து ஏவி மெய்யப்பிச்சிட்டார். துணைவேந்தர்கள் வந்து அவருடைய பிள்ளைங்க, முருகன் சார், குமரன் சார், சரவணன் சார், பாலு சார். அங்கே வந்த இயக்குநர்கள் எல்லாம் பேராசிரியர்கள், எல்லா பெரிய இயக்குநர்களும் அங்கே படத்தை இயக்கினாங்க. உதாரணமாக பிரகாஷ் ராவ், பீம்சிங் சார், அங்கே ஏவிஎம்லேயே சமஸ்தான இயக்குநர்கள் கிருஷ்ணன் மஞ்சு, அவங்கள பற்றி உங்களுக்கு தெரியும், பராசக்தியெலாம் இயக்குனவங்க அவங்க தான், பெரிய பெரிய படங்களை இயக்குனவர்கள் வந்து கிருஷ்ணன் மஞ்சு, இவங்கெல்லாம் அங்கே இயக்குநர்களாக வந்தபோது அவங்க எல்லாம் எங்களுக்கு பேராசிரியர்கள். ஒவ்வொரு இயக்குநர்கள்ட்ட போய் நாங்கள் வேலை செய்யும் போதும் அந்த தொழில் என்னங்கிறது நாங்கள் முழுமையாக கற்றுக்க முடிஞ்சுது. அதுக்கு காரணம் அவங்க அத்தனை பேரும் அதில் ஊறி போனவங்க. அதுக்கு பிறகு சரவணன் சார் தான் ஏசி தொழிற்சந்திரன் எனக்கு அறிமுகப்படுத்தி வச்சு, இன்னமே இப்படி ஒவ்வொரு டைரக்டர்ட்டையும் போய் வேலை செய்யாதீங்க, இன்னமே இவர்கிட்ட வேலை செய்யுங்க அப்படின்னு என் கையை பிடிச்சி தொழிற்சந்தர் கையில் ஒப்படைச்சார். அதில் இருந்து கிட்டத்தட்ட 13 படங்களுக்கு நான் அவர்கிட்ட உதவி இயக்குநராக பணியாற்றினேன். பணியாற்றுகிற போது தான் இயக்கம்னா என்ன, தொழில்னா என்ன, எப்படி செய்யணும், ஸ்கிரிப்ட்னா என்ன, ஸ்க்ரீன் பிளேனா என்ன, எங்கே பாட்டு வைக்கணும், எங்கே ஃபைட்டு வைக்கணும், இது எல்லாத்தையும் நான் முழுமையாக அந்த தொழில் நுணுக்கங்களை கற்றுக்கிட்டது ஏசி தொழிற்சந்தர் தான். ஆகவே எனக்கு குரு வந்து ஏசி தொழிற்சந்தர். அதை வந்து அழுத்தமான சொல்றதுக்கு இன்னொரு நிகழ்ச்சியும் உங்களுக்கு சொல்லுவேன். நான் இயக்கின எல்லா படங்களையும் பாருங்கள், எல்லா படங்கள்லேயும் திருச்சந்திரனுடைய பாணி தான் இருக்கும். ஆகவே குருவனுடைய பாணி சிஷியனுக்கு வந்திருக்கு. ஆகவே அதை பின்பற்றி தான் நான் இப்போ படங்களை நான் ஏகிட்டு இருக்கிறேங்கிறத மகிழ்ச்சியோடு உங்கள்கிட்ட சொல்லிக்கொள்ள ஆசைப்பட்றேன். ஆகவே எனக்கு நல்ல குருவை அடையாளம் கேட்டது சரவணன் சார். அந்த குருவுக்கு நல்ல சிஷியனாக நான் இருந்தேன். ஆகவே சமீபத்தில் தான் திருச்சந்திர அவர்கள் இறந்து போயிட்டாங்க. ஆகவே எங்களுடைய உறவு, எனக்கு சரவணன் சாருக்கு திருச்சந்திரக்கெல்லாம் இருந்த உறவு கிட்டத்தட்ட 50 காலத்து உறவு. அது உறவு இல்லை, அது ஒரு விதமான நட்பு, பாசம் கலந்த ஒரு நட்பு. ஆகவே அப்படிப்பட்டவற்றை வேலை பலதுனால தான் நான் இன்றைக்கி இவ்வளவு இதுவாக வந்து உங்கள்கிட்ட தைரியமாக டைரக்ஷனை பற்றியெல்லாம் பேச முடியுதுன்னா அதுக்கு காரணம் இருக்கிற இளைஞர்களுக்கெல்லாம் நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுவேன். என்ன பெருசாக கற்றுக்கிட்டோம், அவர் என்ன சொல்லிக் கொடுத்தாருன்னு பிற இளைஞர்கள் சொல்கிறத நான் குருவே இல்லாமல் கற்றுக்கிட்டேன், நான் அசிஸ்டன்ட் டைரக்டராக இல்லாமல்லாம் கற்றுக்கிட்டேன்னு சொல்லி சொல்கிறாங்க. அவங்க எல்லாருக்குமே சொல்லிக்கொள்றேன், ஒரு குரு ஒரு தொழிலை முறையாக கற்றுக்கிறது அப்படியெல்லாம் இருந்ததுனால தான் நான் இன்றைக்கி 70 படங்களை பண்ணுறதுக்கு அதுதான் அஸ்வீகாரம். செட்டியார் எடிட்டிங்கில் போய் வான்னு சொன்னது அந்த எடிட்டிங், மற்ற டைரக்டர்கிட்ட கற்றுக்கிட்டது, இதையெல்லாம் வச்சு தான் நாங்கள் இவ்வளவு நாளைக்கு நிலைச்சி இருக்க முடியுது. இவ்வளவு நாளைக்கு எங்களால் இந்த தொழிலில் நீடிச்சு இருக்கோம் அப்படின்னு சொன்னால் அந்த அஸ்திவாரம் எங்களுக்கு பலமாக இருந்தது. அது உங்கள் அஸ்திவாரத்தை நீங்கள் பலமாக ஆகிக்கிட்டால் நீங்களும் அது மாதிரி நிரந்தரமாக இருக்க முடியும் அப்படிங்கிறத நான் இதன் மூலமாக உங்களுக்கு சொல்லிக்கொள்ள ஆசைப்பட்றேன். நிச்சயமாக சார், இன்னும் நிறைய விஷயங்கள் பேசலாம். பேசும் தலைமைக்குள் வந்து அதனோட அந்த ஷேட்ஸில் வந்து அந்த லேயருக்குள்ளே வந்து நிறைய அனுபவங்கள், நம்ம நிறைய ஆளுமைகளை சந்திப்பதற்கான காரணமே அந்த வெற்றி சூத்திரத்தையும் அந்த அனுபவத்தையும் பல இளைஞர்களுக்கு கொடுக்கணும் அப்படின்றதுனால தான். இவருக்குள் இந்த வாழ்க்கை பயணத்திற்குள் இருக்கக்கூடிய நிறைய அனுபவங்கள், அது சுவாரஸ்யமாகவும் இருக்கலாம், நம்ம வாழ்க்கை பாடமாகவும் இருக்கலாம், நிறைய விஷயங்கள் உங்களுக்காக காத்திருக்கிறது. இன்னும் பேசலாம் ஒரு சிறிய விளம்பர இடைவேளை.